அதாவது ஒரு டாக் வந்து ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறதே அவங்க பயந்து தான் நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. ஒரு பப்பீஸை வந்து அடித்து வளர்த்தக்கூடாது, அடிக்கக்கூடாது. அதாவது நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அது சொன்னபடி கேட்கலன்னா அடிக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க, அது வந்து ரொம்ப தப்பு. தாய் பிரீட்ஸில் பயங்கர ஹைப்பரான பிரீட், ஹைப்பர் பிரீட். ஆமாம், நீங்கள் அதாவது பீகல்லாம் தோற்று போயிடணும். பாக்ஸர் பப்பீஸ் வந்து பயங்கர ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து குட்டிலேயே பயங்கர ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும், மித்த பிரீட்ஸ் மாதிரி கிடையாது. இந்த சோம்பேறித்தனமாக இருக்கிறதுல இந்த பிரீட்ஸில் நீங்கள் பார்க்கவே முடியாது. பப்பியோட மதர் இவை தான். ஆமாம், இப்போ நிறைய டாக்ஸ் வந்து வெஜிடேரியன் டாக்ஸே இருக்காமா, நான்வெஜ் சாப்பிடாம பியூர் வெஜ்ஜில் வந்து கண்டினியூ டாக்ஸ் நிறைய ஹெல்த்தியாக இருக்குது. டாக் வந்து கண்டிப்பாக வந்து மீட் வந்து அவசியம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான எக்ஸாக்டிக் டாக் கெனல் தாங்க வந்திருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த கெனல் வந்து விசிட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகழகான பப்பீஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப பார்க்காத ப்ரீட்ஸ் டாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அக்கிட்டா இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கும் நம்ம அந்த மாதிரி சூப்பரான டாக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். நிறைய பப்பீஸ் வேறு இருக்குதுன்னு சொன்னாங்க, பாக்ஸர் பப்பீஸ்லாம் இருக்குது. ஸோ போயிட்டு அது கூட ஜாலியாக விளாட்லாம். அண்ட் வந்து அதை பற்றின கொஞ்சம் இன்ஃபர்மேஷனும் நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸர் பப்பீஸ் அதோட லைனேஜஸ் எப்படி, ஸோ இப்போ நிறைய பேருக்கு பாக்ஸர் பப்பி, அக்கிட்டா பப்பி, கிரேட் அண்ட் பப்பி இதெல்லாம் வந்து பிடிக்கும். பட் அதை எப்படி ப்ராப்பராக கைட் பண்ணி வளர்க்கணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதோடைய இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கெனல் போய் விசிட் பண்ணி என்னென்ன டாக்ஸ் எப்படிலாம் வச்சுருக்காங்க, அதை எப்படிலாம் பார்த்துக்கலாம், இப்போ அவங்கக்கிட்ட என்னென்ன பப்பீஸ் இருக்குது அதெல்லாமோ பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும்போது அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய பேர் வந்து சந்தோஷ். என்னோடய கெனல் வந்து சேன் பாஸ்னு சொல்லி கோயம்புத்தூர் கணபதியில் இருக்குது. இப்போ நம்ம என்னென்ன ப்ரீட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, கிரேடன் பண்ணுறோம், அப்புறமேட்டு பாக்ஸஸ் பண்ணுறோம், ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் பண்ணுறோம், அப்புறம் ஃப்ரெஞ்ச் புல்டாக்ஸ் பண்ணுறோம், ஷிட்ஸ் பண்ணுறோம். இது போக எக்ஸாட்டிக்ஸ் வந்து அமெரிக்கன் காக்கர் ஸ்பானியல் பண்ணுறோம், அமெரிக்கன் அக்கிட்டாஸ் பண்ணுறோம். இப்போ சவுத், இப்போ இங்கே கோயம்புத்தூரில் வந்து நம்மகிட்ட மட்டும்தான் அக்கிட்டாஸ் இருக்குது. ஆமாம், ஓகே. அதாவது ப்ராப்பராக அக்கிட்டாஸ் எடுத்து சர்டிஃபிகேட்டோட ப்ரீட் பண்ணுறது நம்ம மட்டும்தான் இப்போ இங்கே பண்ணுறோம். கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. அக்கிட்டாவில்? ஆமாம் ப்ரோ. ப்ரோ புதுசாக எடுக்கிறவங்களுக்கு நான் ஃபுல்லாக கைட் பண்ணி தருவோம். இப்போ நம்மகிட்ட பப்பீஸ் இருக்கிற எல்லாருக்குமே நம்ம ஃபுல் கைடன்ஸ் தருவோம். நீங்கள் என்ன மாதிரி பார்த்துக்கணும், என்னென்ன ஃபீடிங் கொடுக்கணும் எல்லாமே நாங்கள் சொல்லிடுவோம். அவங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கிட்டாலே போதும். அதே மாதிரி ப்ரீடிங்க்குமே நாங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி தருவோம். மேல் எடுத்தாலும் சரி, ஃபீமேல் எடுத்தாலும் சரி, ப்ரீடிங்க்கு நாங்கள் ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணி தருவோம் கண்டிப்பாக. அதனால் எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. இப்போ நம்மகிட்ட பப்பீஸ் எடுக்கிறவங்களுக்கு 100% நாங்கள் ஃபுல்லாக எல்லா கைடன்ஸுமே கொடுக்குறோம். எப்படி வளர்க்கணும் இந்த ப்ரீடை, நாங்கள் எப்படி வளர்த்திட்ருக்கோம், உங்கள்கிட்ட வந்தக்கப்போ நீங்கள் என்னென்ன வளர்க்கணும், என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறது நாங்கள் சொல்லிடுறோம். ஆமாம், ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்கிடுறாங்க, வாங்கிட்டு கேட்குறாங்க, அப்புறம் ஃபீடிங் ஓவர் ஃபீடிங் பண்ணுறாங்க, சைஸ் நிறையா வரும்னு சொல்லி அவங்க அன்வால பண்ணுறாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அளவுன்னா அதுக்கு கரெக்டான ஒரு ப்ரொபோர்ஷன் இருக்குது, அதில் ஃபீட் பண்ணால் தான் ப்ராப்பராக அந்த ஹெல்த்தியாக இருக்கும் பப்பீஸுமே. நீங்கள் ஓவர் ஃபீட் பண்ணுறனால பப்பீஸ்க்கு ஒன்றுமே ஆக போகிறதில்ல. இப்போ எல்லாமே நம்ம பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணணும். இப்போ நான் இந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு போகிற இடத்துலையும் நாங்கள் எப்படின்னு சொல்லிடுவோம். நாங்கள் சொல்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணால் ப்ராப்பராக பப்பி க்ரோ ஆகும் உங்களுக்கு. இப்போ இவன் வந்து 10 kgs இருப்பான். ஆமாம் ஆமாம், லாஸ்ட்டு 2 weeks முன்னாடியே 8 kgs இருந்தான். ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். நீங்கள் இப்போ இருந்து எடுத்து இப்போ உங்களுக்கு நம்ம பேசுகிறதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஆமாம், அதனால் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேருந்து எடுத்துகிட்டு போய் பப்பியை ரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து அடாப்ட் ஆகிக்குவாங்க ஈஸியாக. இந்த ப்ரீடை பொறுத்த அளவுக்கு பப்பியில் தான் எடுத்து வளர்த்தணும். பெருசானக்கப்புறம் வாங்கவே கூடாது. ஆமாம், ஏன்னா பெருசானக்கப்புறம் அவங்க கேரக்டர் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. பப்பிங்கும் போது கேரக்டர் உங்களுக்கு வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். பப்பி எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். எது எதுக்கு பயப்படும், என்னென்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறதுல தெரியும். அதுக்கு நீங்கள் கொஞ்சமாட்டு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பப்பீஸ் கூட எந்த ப்ரீடாக இருந்தாலுமே 4 months அப்புறம் தான் வெளியில் வாக்கிங் எடுத்துகிட்டு போகணும். இப்போ உங்களுக்கு 4 months அப்புறம், 120 days அப்புறம் நீங்கள் வாக்கிங் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க வந்து பழகிக்குவாங்க. வெளியில் வந்து இந்த சவுண்டு வண்டி வர்றதுக்கு அது எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ பெருசானாலும் பயப்படுறது இல்லை. அதாவது ஒரு டாக் வந்து ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறது அவங்க பயந்து தான் நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. ஆமாம், அவங்களுக்கு சேஃபாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அட்டாக் பண்ண வருவாங்க. ஒரு சிலது வந்து இந்த மாதிரி வெளியில் வாக்கிங்கே பிடிக்காமல் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துறதுமே திடீர்னு நீங்கள் வெளியில் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக பயப்படுதான் செய்யும். நீங்கள் எதாக இருந்தாலுமே இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து அவங்கள வந்து ரெடி பண்ணணும். ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா ப்ரோ, ஒரு பப்பீஸை வந்து அடித்து வளர்த்தக்கூடாது, அடிக்கக்கூடாது. அதாவது நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அது சொன்னபடி கேட்கலன்னா அடிக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க, அது வந்து ரொம்ப தப்பு. இப்போ அது எல்லாருமே சொல்லுவாங்க, பப்பியும் அது ஒரு விஷயம் பண்ணும்போது அடித்தா அது அடுத்தடம் பண்ணாது, அப்படிலாம் கிடையாது. அதுக்கு வந்து புரியாது நீங்கள் எதுக்கு அடிக்கிறீங்கன்னு, அதுக்கு என்ன தெரியும் அப்போ வந்து தெரியாது. ஒரு விஷயத்த பண்ணும்போது நீங்கள் அப்போது தடுக்கணும், அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் அதை புரிய வைக்கணும் ஃபஸ்ட்டு. அது நீங்கள் அந்த விஷயம் பண்ணக்கூடாது, அப்போ அதோட மைண்டை வந்து டிவியேட் பண்ணணும். நீங்கள் ட்ரீட்ஸ் கொடுக்கணும், ட்ரீட்ஸ் கொடுத்து உங்கள் பழக உங்கள் கூட முதல்ல அது வந்து பழகணும் நல்லா.
ஆமாம், நிறைய பேர் வந்து அடிக்கிறாங்க பப்பி. அது ஏதோ ஒன்று பண்ணுச்சுன்னா அதை உடனே அடிச்சிடறாங்க. இப்போது என்கிட்டே பப்பி வாங்கிட்டு போகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது பல் வந்து வளர ஸ்டேஜ், இப்போ வந்து அவங்க ஏதோ கடிக்கணும் போலேயே தோணும். அப்போ நீங்கள் வெளியில் விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்லிப்பரோ ஏதோ வந்து கடிக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, அவனுக்கு உண்டான டாய்ஸ் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அவனுக்கு வந்து அந்த டாய்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுவானே ஒழிய அவன் இந்த மாதிரி விஷயத்துக்கு கவனம் செலுத்தாது. அப்போ என்னென்னா, இப்போ பப்பியில் நீங்கள் என்ன பழக்கிறீங்களோ அதுதான் பெருசானாலும். அப்போ பெருசானாலும் அவன் வந்து மித்த இதெல்லாம் பண்ண மாட்டான், அவனோட டாய்ஸ்லாம் அவன் விளாண்டுக்குவான். ஆமாம், தெரிஞ்சிடும் இது நம்மளோட டாயின் தெரிஞ்சிடும், மித்த இது தேவையில்லாமல் தொட மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க வந்து அடித்தா அடுத்த தடவை அந்த பப்பி வந்து பயந்துட்டு பண்ண அடித்தா அது வந்து அதுக்கு எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியாமல் இருக்கும். அது நீங்கள் தான் பழக்கணும் அது. சரி, குட் பாய். ஆமாம் ப்ரோ, அது அது டாக்ஸ் வளர்த்துறதுனாலும் கிடையாது ப்ரோ, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் ஏதாவது நீங்கள் ஒரு பப்பி வாங்கினீங்கன்னா ஒன் ஹவர் ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். காலையில் நீங்கள் எப்படியும் நீங்கள் ஃபீட் பண்ணுவீங்க, அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கிட்டிங்கன்னா உங்களை வந்து புரிஞ்சுக்கிறது அதுக்கும் இதாக இருக்கும். ஃபஸ்ட்டு டாக் வாங்கும்போது எனக்குமே பயமாக தான் இருந்துச்சு, இது கடிச்சிருமோன்னு சொல்லி. நானும் ஒரு லேப் தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். அப்போ எனக்கே வந்து பயமாக இருக்கும், தொடவே மாட்டேன். ஆசையாக இருக்கும், நான் பார்த்தா என்கிட்ட ஓடி வரும், நான் ஓடி போயிடுவேன். அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அப்புறம் நான் தான் அதை குளிப்பாட்டினேன், நான் தானே மெயின்டைன் பண்ணுறேன். எல்லா பக்கமும் தொட்டு பழகும் போது உங்களுக்கு அந்த ஃபியர் போயிடும். உங்களுக்கு நான் இப்போ இவனே வந்து என்னை பைட் பண்ணுறான், எனக்கு இவன் தான் கடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா அவன் வலிக்காமல் தான் கடிப்பான், அவனுக்கு தெரியும் நம்ம ஓனர் தான், எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. இந்த பைட்டில் எனக்கு வலிக்காது, நம்மளுக்கே வலிக்காது, அவனுமே வந்து ஃபோர்ஸாக கடிக்க மாட்டான், விளையாடுறது தான் இப்படி படாது நம்மளுக்கு. அதுக்காக கடிக்குதுன்னு சொல்லி பயந்துடக்கூடாது நம்ம. இது சும்மா ஏன்னா அவங்க எதில் இப்போ நம்மளுக்கு கை கால் இருக்கு விளாடுவோம், அவங்களுக்கு வந்து அந்த மேக்ஸிமம் வந்து வாய் தானே யூஸ் பண்ணுவாங்க விளாட்றதுக்கு எல்லாத்துக்குமே. ஆமாம், குட் பாய், குட் பாய். ஏன், ஆமாம், ட்ரைனிங்குமே நாங்களே பண்ணிக்கிறோம். ட்ரைனர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போர்டிங் விட்டு நீங்கள் ட்ரைனிங் பண்ணிக்கலாம். ட்ரைனிங் அதாவது ஷோ ட்ரைனிங் மட்டும் நம்ம பண்ணுறோம். அந்த ட்ரைனிங் பண்ணுறதில்ல, ஏன்னா அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் அந்த ட்ரைனிங் பண்ணணும். பப்பி நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா, ஏன்னா ஷோங்கிறது அது வேறு ப்ராஸ்பெக்ட் அப்படியே. ஆனால் நீங்கள் வீட்டில் ட்ரெயின் பண்ணுறது நீங்கள் தான் ட்ரெயின் பண்ணணும், நீங்கள் வளர்த்துறது பொறுத்து தான் இருக்குது. ப்ரோ, பாக்ஸர் பப்பீஸ் வந்து பயங்கர ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து குட்டிலேயே பயங்கர ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும், மித்த பிரீட்ஸ் மாதிரி கிடையாது. இந்த சோம்பேறித்தனமாக இருக்கிறதுல இந்த பிரீட்ஸில் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆமாப்பா, ரொம்ப பப்பிலேருந்தே ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. ப்ரோ, இப்போ வந்து ட்ரை ஃபுட் ஆர்டன் கிரேஞ்சுன்னு சொல்லி ஒரு ட்ரை ஃபுட் அதை ஃபீட் பண்ணுறோம். மூணு நேரமே ட்ரை ஃபுட் தான். அப்புறம் கேர்டு இப்போது கிளைமேட் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கனால கேர்டு ஒரு நேரம் கொடுத்துக்குறோம். எவ்வளோ டேஸ் ஆகுது? இப்போது 32 days ஆகுது ப்ரோ. 45 days அப்புறம் நம்ம கொடுப்போம் ப்ரோ. ஆமாம், ஒரு வேக்சின் பண்ணிவிட்டு கொடுப்போம். ஆமாங்க ப்ரோ, இவங்க தான் அந்த 4 puppies ப்ரோ. இது அதான் இந்த கலரே அப்படி தான் இவங்களுக்கு. நம்மகிட்ட இருக்க பப்பீஸ் எல்லாத்துக்குமே பிளாக் மாஸ்க் இருக்குது. மேல் ஒரே ஒரு மேலுக்கு மட்டும் மார்க்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இந்த மேலுக்கு தான் இவங்களுக்கு மட்டும் ஃபேஸில் மார்க்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ரோ. இப்போ பப்பி டிபி மட்டும் போட்டிருக்கோம் 25 days இப்போ அடுத்து 45 days போது ஒரு வேக்சின் பண்ணுவோம். நான் அதை சொன்னேன் இந்த ஸ்டார்டிங்கில், இந்த ப்ரீடோட நேச்சரே அப்படி தான், பயங்கர ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. அதனாலேயே இவங்களை வந்து அமைதிப்படுத்தணும்னா ஒர்க் அவுட்ஸ் தேவை. ஆமாம், நீங்கள் உங்கள் பெருசாகும் போது நீங்கள் ரெகுலர் வாக்கிங்லாம் பிடிக்கணும். இந்த ப்ரீடுங்களை நீங்கள் பப்பி எந்த ப்ரீடு எடுத்தாலுமே கண்டிப்பாக அது கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் ப்ரோ. இவங்க அக்ரஸிவ்லாம் கிடையாது ப்ரோ. அக்ரஸிவ்னால் நீங்கள் வந்து ரொம்ப உங்கள் கூட பழகிட்டாங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ரொம்ப லாயலான ப்ரீடு இவங்க. ஆமாம் ஆமாம், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட வந்து அவங்க ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ப்ரோ. நிறைய கலர்ஸ் இருக்குது ப்ரோ. மெயினாக 2 colors தான் பாக்ஸரில் ப்ரோ. இவங்க வந்து அப்பார்ட்மெண்ட்ஸுக்கெலாம் செட் ஆகவே மாட்டாங்க கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம், ஒரு காம்பவுண்டர் ஹவுஸ் கண்டிப்பாக வேணும். ஒரு பப்பி வளர்த்துருக்கே. ஆமாம், ஏன்னா ரொம்ப ஓடி ஆடி விளாட்ற ப்ரீடு இவங்க. இவங்களுக்கு ஒர்க் அவுட் முக்கியம், ஏன்னா ரெகுலராக வந்து நீங்களே பார்க்குறீங்களே என்ன இதாக இருக்காங்கன்ட்டு, கண்டிப்பாக இவங்களுக்கு தேவைப்படும். ஒரு இண்டிவிஜுவல் காம்பவுண்டட் ஹவுஸில் இந்த ப்ரீடு வந்து ஆமாம் இல்லை, அந்த மாதிரி ஹவுஸில் வளர்த்திக்கலாம். அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இதில் வளர்த்த முடியாது. ஃபான் கலர் இருக்குது, அப்புறம் பிரிண்டல் இருக்குது. நம்மகிட்ட அந்த 2 colors அவைலபிள் இருக்குது. ஆமாம் ஆமாம் ப்ரோ, பப்பீஸ் எல்லாமே இவங்க கலரில் தான் இருப்பாங்க. இதுதான் அந்த பப்பியோட மதர் இவ தான். ஆமாம் ப்ரோ, இவங்களுக்கு 3 years ஆகுது ப்ரோ. ஆக்சுவலி இந்த ஃபீமேலோட ஃபஸ்ட் லிட்டர்மென்ட் பப்பீஸ் தான் அவங்க. இந்த ஃபீமேலுக்கு அதே மெயின்டெனன்ஸ் தான் கண்டிப்பாக வேணும். அதனால தான் வந்து நான் சொன்னேன், ஏன்னா ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க பிரீட்ஸு.
அதனால் அதுக்குண்டான ஸ்பேஸ் இருந்தால் தான் அவங்க வந்து ரிலாக்ஸாக இருக்க முடியும். இல்லைனா அந்த பிரீடை நீங்கள் சின்ன இடத்துல போட்டு எப்படி வளர்த்த முடியாது உங்களுக்கு. பட் ஆய் வீடுனா பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. இல்லை இவங்க வந்து ஏஜ் ஜாஸ்தி, அவ ஏஜ் கம்மி தான். ப்ரோ ஃபீடிங் வந்து இப்போ வந்து 3 நேரம் கொடுக்குறோம், இல்லைனா 2 நேரம் ஃபீட் பண்ணுவோம். இப்போ வந்து லிட்டர் ஆனனால இப்போ 3 டைம்ஸ் ஃபீட் பண்ணுறோம். இப்போ மார்னிங் வந்து ட்ரை ஃபுட் கொடுத்துறோம், ஆஃப்டர்நூன் வந்து ட்ரை ஃபுட் கொடுக்குறோம், அது கூட கொஞ்சம் கர்டு கொடுப்போம், 2 எக் ஆட் பண்ணிக்கிறோம். நைட்டுக்கு வந்து சிக்கன் ரைஸ் கொடுக்குறோம். ஆமாம், உட்கார் 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 ப்ரோ. நான்வெஜ் வந்து அதாவது வெஜிடேரியன்லேயே கொண்டு போகலாம், ஆனால் கண்டிப்பாக நான்வெஜ் ஆட் பண்ணி தான் ஆகணும். இப்படி நான்வெஜ் கொடுக்க முடியாதவங்க நீங்கள் நான்வெஜ் கொடுக்க முடியாதவங்க நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போய்க்கலாம், ஃபுல்லாகவே ட்ரை ஃப்ரூட்ஸ் போய்க்கலாம். கொடுக்கலாம், 3 நேரமும் நீங்கள் ட்ரை ஃப்ரூட் கொடுக்கறனால கொடுக்கலாம், ஆனால் ப்ரீமியம் ஃபுட்டாக இருக்கணும். உட்கார் குட் கேர்ள், சரி. ப்ரீமியம் ஃபுட்டாக இருக்கணும், நல்ல குவாலிட்டி ஃபுட்ஸ் தான் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ நிறைய டாக்ஸ் வந்து வெஜிடேரியன் டாக்ஸே இருக்குது, நான்வெஜ் சாப்பிடாம பியூர் வெஜ்ஜில் வந்து கண்டினியூ ஆகிற டாக்ஸ் நிறைய ஹெல்த்தியாக இருக்குது. ஆனால் ஒரு டாக் வந்து கண்டிப்பாக வந்து மீட் வந்து அவசியம், கொடுக்காமல் நம்ம இது பண்ணக்கூடாது. நான் அதெல்லாம் கொடுக்கணும். ஆமாம், இவங்க வந்து இப்போ வெளியில் விட்டேன்னா என்னை தவிர எங்கேயும் போக மாட்டாங்க. ஆமாம், ஆ நல்ல மெச்சூரிட்டி ப்ரோ, என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. அவங்க வந்து அப்படி கிடையாது. ஆமாம், அது ஏஜ் கம்மினால இன்னும் அவங்க அந்த விளையாட்டு மூடலே தான் இருப்பாங்க. வான் இதெல்லாம் கம்மி ப்ரோ. இது டாய் பிரீடு, ஃப்ரெண்ட்ஸ் புல்டாகுவாங்கல்ல அந்த பிரீடு, க்ரீம் கலர் கலரு. குட் பாய் குட் பாய். ஆமாம், மேல் ப்ரோ. நம்மகிட்ட இதுலையுமே ஒரு மேல் 2 ஃபீமேல்ஸ் வச்சுருக்கோம், 2 ஃபீமேலுமே இப்போ ப்ரீட் பண்ணியிருக்கோம். அக்ரெசிவ்லாம் கிடையாது ப்ரோ, இவங்க வந்து டாய் பிரீட்ஸில் பயங்கர ஹைப்பரான ப்ரீட்டு. ஹைப்பர் ப்ரீட். ஆமாம் ஆமாம், நீங்கள் அதாவது பீகல்லாம் தோற்று போயிடணும். ஆமாம், பயங்கர ஹைப்பரு. இந்த ப்ரீட்ஸ் லைக் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க.